ஞானிகளின் அருளை பெறுவதற்கு பக்குவம் வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாவேகமாக மீ தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்றே மாங்குணங்குடி வாழும் மென்னகத்தீசனே மௌன தேசியனான் சொல்றார் மசான் சாஹிப் அகத்திய ரிஸ்மன். அப்ப பக்குவம் வந்துட்டு ஒரு மனிதனுக்கு அருள் செய்யறதுனா பக்குவம் இருக்கா இல்லை தவறா பயன்படுத்துவானா? சிவனுக்கு அருள் செய்கிறோம், யாரா இடையில பேசினா சபித்து விடுவானோ? சபிக்க மாட்டான். இவனுக்கு அருள் செய்தால் யாரேனும் ஒரு அறிந்தோ அறியாமலோ பொறாமை காரணமாக சில பேர் இடறி பேசுவார்கள், கண்டுபடி நோட்டீஸ் அடிப்பார்கள், கண்டுபடி இடறுவார்கள், எதை செய்வார்கள். தப வலிமை கொண்டு அவனுக்கு இடையூறு செய்து விடக்கூடாது. அப்போ என்ன நினைக்க வேண்டும்? பேரறிவாளன் முன் செய்த வினையை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நல்ல புண்ணியவான். நம்ம இடறி நம்ம மீது ஒரு பகை கொண்டு நோட்டீஸ் அல்லது பேர் அவமானப்படுத்தினால் ஏதோ செய்து செய்தால் அப்பா நம்ம பாவ சுமையை பெற்றுக்கொள்கின்ற பெரிய 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 பெருந்தகையாளன், அவன் நீடு வாழ வேண்டும் அப்படி என்று வாழ்த்து வேண்டும். அந்த அறிவு வருதான்னு முதல் பார்ப்பான். பக்குவம் அறிந்தனே பக்குவ செய்தனே பண்ணி தர புரியணும். நம்ம இடருக்கு நம்ம மீது அன்பு கொள்கின்றவர்கள் நாம் செய்த பூஜையும் புண்ணியத்தையும் பங்கு போட்டுக்கிறார்கள். நம்ம இடறி பேசுகிறவர்கள் நம்ம பாவ சுமையை நம்ம பாவ மூட்டையை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் போட்டு நமக்கு உதவி செய்வர்கள் யாரும் இருக்க முடியாது. பொறுமையார் பிரார்த்தத்தில் புசிக்கிறான் செய்யும் கர்மம், மறுமையில் சேர்ந்திடாமல் மாண்டுபோ வழியதென்றால் சிறியவர் எங்கிருந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வர் அறிவுலோர் அறிந்து புசித்து அறமெல்லாம் கைகோறன. நம்ம மேலும் அன்பு உள்ளவர்கள் நாம் செய்த புண்ணியத்தையும் தவத்தையும் பங்கு போடுகிறார். நம்மைக்கு நம்மை விருப்பவர்கள் நமக்கு இடையூறு செய்ய நினைக்கிறவர்கள் நம்ம பாவத்தை பங்கு போட்டு கொடுக்குறார். ஆகவே அவர் நீடு வாழ வேண்டும். இந்த பக்குவம் வரும் வரையில் ஒருவனுக்கு வாசி நடத்தி தரமாட்டான். யாரும் அறியாமை காரணமாக பொறாமை காரணமாக இடையில் பேசினால் தாங்கிக் கொள்ளும் பண்பு இருக்கா? இல்லை சவித்து விடுவானா? கோபத்தை வெளிப்படுத்தினால் நொடி போல்தான் சேர்த்துவோம். கோபமே வேண்டாம் மக்கள், குடிய சக்கரமே செய்யும், நொடி போல்தான் போயிடுவான் வாழ்க்கை வேணாப்போம். அதனால் அந்த பக்குவம் வர மட்டும் பேசாமல் இருப்பான், துப்புனோட பொறுத்துக்குவான். அந்த பக்குவம் வந்தாதான் வாசி நடத்தி தருவான், அருள் செய்ய வல்லானே தரையவன். பக்குவம் அறிந்தனே பக்குவ விசாரணை பண்ணுவே தள்ளி புரியினார். அந்த பக்குவம் வந்தாதான் அருள் செய்வார். ஆக இந்த பக்குவம் வந்தால் அதுக்கு அருள் வேணாம், அதான் பேரறி. பேரறி வாழனுடைய அருள் அருள் இல்லாமல் முடியாது. அப்போ பூஜை யாரும் வரும், பூஜை செய்தால் தான் இந்த பக்குவம் வரும், இல்லை என்றால் வராது. இப்போ ஞானிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? சகித்து கொள்ளும் பண்பு. என்ன அதுக்கு முன்னாடி அவ்வளோக்கு முன்கோபமாக இருந்தா? முன்னே இருந்தால் வினை காரணமாக முன்கோபம் இருந்தது, திருவள் துணை இருந்தது வினை தீ முன்கோபம் தீர்ந்தது. முன்னே லோபிதன் இருந்தது போச்சு, பொருளாதாரப்பட்டு இருந்தது போச்சு, எல்லா குணைக்கரும் தூள் தூளாக போச்சு. பேரறிவாளன் திருவள் பேரறிவாளன் அருள் இருந்தான், பெருந்தகையாளன் அருளாளன். அப்போ அருளாளனுடைய ஆசி பெறாமல் ஒருவனுக்கு பக்குவம் வராது. அதை சொல்ல வேண்டும் என்பது தான். ஒரு மனிதனுக்கு வாசி நடத்தி கொடுத்தால் இந்த பண்பை நாட்டு மக்கள் சொல், அவரிடம் எதிர்பார்க்காது, நாட்டு மக்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு அப்படி வந்து வாசி நடத்தி கொடுத்தால் அது ராஜயோகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.